குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு த ஆன்லைன் கிளாஸ். ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் யூனிட் ஃபோர் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், அரசாங்கத்தின் வகைகள். இது பார்லிமெண்ட் ஹவுஸை நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? பார்லிமெண்ட் ஹவுஸ் டெல்லியில் இருக்குது. இதுதான் நம்மளுடைய இந்திய நாட்டினுடைய பார்லிமெண்ட் ஹவுஸ். தென் இன்ட்ரொடக்ஷன், அறிமுகம். கவர்மெண்ட் இஸ் த மெயின் ஏஜென்சி ஆஃப் த ஸ்டேட். இட் கம்ப்ரசஸ் ஆஃப் செவரல் மெம்பர்ஸ் பிலாங்கிங் டு பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விங்ஸ். அதாவது ஒரு கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டால் இது ஒரு முக்கிய நிறுவனம், அரசு. இந்த அரசுன்னு எடுத்துக்கிட்டால் அரசியல் மற்றும் நிர்வாக குழுக்களை சார்ந்த பல உறுப்பினர்கள் இதில் இருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம். இட் சர்வ்ஸ் அஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் டெலிகேஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் த ஸ்டேட் பாலிசிஸ் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். அப்போ மக்களுக்கான பொதுநலன் சார்ந்த ஒரு துறையை தான் இந்த அரசு செயல்படுவதாக நம்ம இதில் பார்க்குறோம். அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் மக்களுடைய மக்களுக்கு தேவையான பொதுநலன் சார்ந்த இதெல்லாம் இதை இவங்க வந்து பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பார்க்கணும். இட் சர்வ்ஸ் அஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் டெலிகேஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் த ஸ்டேட் பாலிசிஸ் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். இட் ஃபார்முலேட்ஸ், எக்ஸ்பிரஸஸ் அண்டு ரியலைசஸ் த வில் ஆஃப் த ஸ்டேட். அதாவது அரசாங்கத்தினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது. அதாவது ஒரு அரசு மாநிலத்தின் விருப்பத்தை உணர்ந்து அதனை வெளிப்படுத்தும் விதமாக பல திட்டங்களை அமைக்கிறதா நம்ம இதில் பார்க்குறோம். இட் எக்ஸசைசஸ் சர்டன் லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியல் பவர்ஸ் பேஸ்டு ஆன் த கான்ஸ்டியூஷன் அண்ட் த லாஸ். தெர் ஆர் த்ரீ ஆர்கன்ஸ் இன் கவர்மெண்ட், நேம்லி லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு அரசாங்கம்னு எடுத்துக்கிட்டால் த்ரீ ஆர்கன்ஸ், நல்ல மனசில் வச்சுக்கோங்க, த்ரீ ஆர்கன்ஸ். அரசமைப்பின் வகைகள், அதாவது எடுத்துக்கிட்டால் அரசின் உறுப்புகள் அப்படின்னு த்ரீ ஆர்கன்ஸ், லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி இல்லையா, சட்டமன்றம் இல்லையா, நிர்வாகம், நீதித்துறை. ரைட், தீஸ் ஆர்கன்ஸ் கேரி அவுட் த ஆக்டிவிட்டி ஆஃப் த ஸ்டேட். கவர்மெண்ட்ஸ் ஆர் கிளாஸிஃபை இன்டு யூனிட்டரி, ஃபெடரல், பார்லிமெண்ட்ரி அண்ட் பிரசிடென்ஷியல் ஃபார்ம்ஸ். அப்போ ஒரு கவர்மெண்ட் அரசியல், அதை கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டால் எத்தனை வகையான அரசாங்கம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, யூனிட்டரி ஒட்டியாட்சி முறை, ஃபெடரல் கூட்டாட்சி முறை, பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், பாராளுமன்ற அரசு, தென் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், அதிபர் ஆட்சி, பிரசிடென்ஷியல், சில நாட்டில் ஜனாதிபதி ஆட்சி அப்படி இருக்கும். இதெல்லாம் அரசாங்கத்தினுடைய வகைகள். நீங்கள் இந்த இதை பார்க்குறீங்க, ஆர்கன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் இதை நீங்கள் பார்க்குறீங்க. ஆர்கன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் வந்து லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷரி. தென் மீனிங், கவர்மெண்ட் ரெஃபர்ஸ் டு த எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்டேட். இட் டினோட்ஸ் எ பாடி ஹேவிங் அத்தாரிட்டி டு மேக் அண்ட் என்ஃபோர்ஸ் லாஸ் அப்ளிகபிள் டு த சிவில், கார்பரேட், ரிலிஜியஸ், அகடமிக் ஆர் அதர் குரூப்ஸ். அதாவது பொருள் மீனிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு அரசின் நிர்வாக செயல்பாடுகளை அரசாங்கம் குறிக்கிறது நம்ம பார்த்தோம். அப்போ அரசு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பொதுமக்கள் சார்ந்த, அதாவது பெரும் நிறுவனங்கள், இந்த மாதிரி பிற குழுக்கள் சட்டங்கள் இயற்றி அவற்றை நடைமுறைப்படுத்துகிறது தான் அதிகாரம் படைத்தது தான் ஒரு அரசினுடைய அமைப்பு அப்படி நம்ம இதில் பார்க்குறோம் இல்லையா. ஒரு அரசின் நிர்வாக செயல்பாடுகளை அரசாங்கம் குறிக்கிறது. இந்த அரசு வந்து பொதுமக்கள் சார்ந்த, அது மட்டும் இல்லை பெரு நிறுவனங்கள். அதாவது இதில் பார்க்குறோம், லாஸ் அப்ளிகபிள் டு த சிவில், கார்பரேட், பெரு நிறுவனங்கள், மதம் சார்ந்த கல்வி இதில் பார்க்குறோம், ரிலீஜியஸ், அகடமிக் ஆர் அதர் குரூப்ஸ், சட்டங்கள் ஏற்றி அவற்றை நடைமுறைப்படுத்தும் அதிகாரம் படுத்திய தான் அரசினுடைய செயல்பாடுகள் அமைப்பு. தென் டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டு அரசியல் வகையில் என்ன சொல்லலாம், எழுதப்பட்ட அல்லது எழுதப்படாத, அதை சொல்கிறேன், ரிட்டன் கான்ஸ்டியூஷன் ஆர் அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன். தென் ஃபெடரல், யூனிட்டரி, லாஸ்ட், ஃப்ளெக்சிபிள் ஆர் ரிஜிட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது ஃப்ளெக்சிபிள், அதாவது விரியும் தன்மையுடையது இல்லையா, ரிஜிடு, ரைட், நெகிழும் தன்மையற்ற. தென் யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதாவது ஒட்டையாட்சி முறை, கூட்டாட்சி முறை, நாடாளுமன்ற ஆட்சி முறை, ஜனாதிபதி ஆட்சி முறை, இதான் அரசாங்கத்தின் வகைகள். ஃபஸ்ட் ஒட்டையாட்சி முறை, தட் இஸ் யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஒட்டையாட்சி முறை, ஏ யூனிட்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் ஆர் யூனிட்டரி ஸ்டேட் இஸ் ஏ சாவரின் ஸ்டேட் கவர்ன்டு ஆஸ் ஏ சிங்கிள் என்டிட்டி. த சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் சுப்ரீம்
அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன்ஸ் எக்ஸசைஸ் ஒன்லி பவர்ஸ் தட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் டெலிகேட்டட் டு தம். ஒட்டியாட்சி முறைனா அதாவது ஒரே ஒரு ஆட்சி, ஒரே ஒரு ஆட்சி, அதாவது மத்திய அரசு அதிகாரம் மிக்கதாகும். இது வந்து மத்திய அரசு, அதாவது நிர்வாக அமைப்புகள் மத்திய அரசினால் ஒப்படைக்கப்பட்ட அதிகாரங்களை மட்டுமே செயல்படுத்தும். இது எந்தெந்த நாட்டிலாம் யூனிட்டி ஃபார்மாஸ் கவர்மெண்ட் பாருங்களேன். எக்ஸாம்பிள் இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், ஜப்பான் அண்ட் ஸ்ரீலங்கா ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் யூனிட்டி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இது நீங்கள் இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட், குறித்து வச்சுக்கணும். இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், ஜப்பான் அண்ட் ஸ்ரீலங்கா ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் யூனிட்டி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். The term government is derived from old French governor, derived from Latin governor to direct rule, guide, govern. அப்போ இந்த கவர்மெண்ட் எடுத்துன்னா ஓல்டு ஃப்ரெஞ்ச் கவர்னர், அதுலேருந்து மறு வருகிறத நம்ம பார்க்கணும். இல்லை ஆட்சி செய், வழி நடத்து, இல்லை குபர்னர், இதுலேருந்து பெறப்பட்ட இல்லை வேர்டு. இன் ஏ யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஆல் த அத்தாரிட்டி அண்ட் பவர் இஸ் வேஸ்டட் இன் ஏ சிங்கிள் சென்டர், வேரஸ் இன் ஏ ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அத்தாரிட்டி அண்ட் பவர் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் பிட்வீன் சென்டர் அண்ட் த கான்ஸ்டியூஷன் யூனிட்ஸ். ஈவன் இன் ஏ யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தேர் மைட் பி அ லாட் ஆஃப் டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் அத்தாரிட்டி, பட் வி கனாட் கிளைம் இட் அஸ் ஏ ஃபெடரல் சிஸ்டம். அப்போ ஒட்டியாட்சி முறைன்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அனைத்து அதிகாரமும் ஒரே இடத்தில் மையப்படுத்துறதுன்னு பார்க்குறோம். அனைத்து அதிகாரமும் ஒரே இடத்தில் மையப்படுத்துறது, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். தென் மெரிட்ஸ் ஆஃப் யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், ஒட்டியாட்சி முறையின் நிறைகள், அதாவது நிறைகள், நன்மைகள். தென் சூட்டபிள் ஃபார் ஸ்மால் கண்ட்ரிஸ், சிறு நாடுகளுக்கு பொருத்தமானது. அப்போ ஒட்டியாட்சி முறைன்னு எடுத்துக்கிட்டால் சின்னஞ்சிறிய நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதுக்கு பொருத்தமானது. தெர் இஸ் நோ கான்ஃப்ளிக்ட் ஆஃப் அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது எப்படி சொல்லலாம், அதிகாரம் இந்த மாதிரி பொறுப்பு மோதலே கிடையாது இல்லையா. நோ கான்ஃப்ளிக்ட், மோதல் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒட்டை ஆட்சி தானே, மோதல் என்பது இருக்காது. யூனிட்டரி கவர்மெண்ட் வில் மேக் ப்ராம்ப்ட் டிசிஷன்ஸ் அண்ட் டேக் ஸ்பீடி ஆக்ஷன். ஒட்டியாட்சி முறை உடனடியாக முடிவெடுத்து துரிதமாக செயல்படுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தென் யூனிட்டரி கவர்மெண்ட் இஸ் லெஸ் எக்ஸ்பென்சிவ். அப்போ ஒட்டியாட்சி முறையில் வந்து செலவு ரொம்ப ஆகுமா, செலவு ஆகவே ஆகாது, குறைவான செலவு. தென் அமெண்ட்மெண்ட்ஸ் டு த கான்ஸ்டியூஷன் ஆர் ஈஸி, அரசியலமைப்பு திருத்தங்களை எளிதில் மேற்கொள்ள இயலும். தெர் இஸ் யூனிட்டி யூனிஃபார்மிட்டி ஆஃப் லா பாலிசி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அதை ஒற்றுமை சீரான சட்டம், இதெல்லாம் நிர்வாகத்தின உள்ளடக்கி தான் பார்க்கணும். இதெல்லாம் நன்மைகள், அதாவது நிறைகள். அப்போ குறைகளும் இருக்குது, டிமெரிட்ஸ் இருக்குது. அதை ஒட்டையாட்சி முறை வந்து சின்ன சின்ன நாடுகளுக்கு பொருந்தும், செலவினங்கள் கிடையாது அப்படிலாம் நம்ம பார்க்குறோம். இது நன்மைகள். அப்போ குறைகள் என்ன, குறைகளும் இருக்குது. டிமெரிட்ஸ், டிமெரிட்ஸ் ஆஃப் யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் பிக் கண்ட்ரிஸ், இந்தியா மாதிரி உள்ள பிக் கண்ட்ரிஸுக்கு இது என்னது பொருந்தாது. த சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் ஹாவ் டு டேக்கிள் ஸோ மெனி காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் தட் லீடு டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிலே. மத்திய அரசு பலதரப்பட்ட பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும், அதனால் நிர்வாக தாமதங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளன. ஏன்னா ஒட்டியாட்சின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு அரசாங்க முறை, அப்போ இதில் சில நிர்வாக திறமை, சில குறைபாடுகள் உருவாகும், இதை சால்வ் பண்ணுறதுக்கு டைம் எடுப்பாங்க, அப்போ இது ஒரு குறை. த சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் நாட் கான்சன்ட்ரேட் ஆன் லோக்கல் ப்ராப்ளம்ஸ், லோக்கல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் லோக்கல் இனிஷியேட்டிவ். மத்திய அரசு உள்ளூர் பிரச்சனைகள் சார்ந்தும் உள்ளூர் மக்கள் நலனிலும் உள்ளூர் முயற்சியிலும் அக்கறை காட்டாது. ஏன்னா உள்ளூர், அதாவது ஒரே கவர்மெண்ட் தான் சார், அப்போ இது வந்து மக்களுக்கு டைரெக்டாக எந்த பிரச்சனை இருக்குது என்னன்னு சொல்லி சால்வ் பண்ணுறதுக்கு டைம் எடுப்பாங்க. தென் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவர்ஸ் மே பேவ் வே ஃபார் த டெபாசிஷன் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட். அதிகமான அதிகாரங்கள், அதாவது அதிகமான அதிகாரம் குவிக்கப்படுதல் அப்படின்னு வச்சுக்கிடாம இது மத்திய அரசின் சர்வாதிகாரத்துக்கு வழிவகுக்கக்கூடும். அப்போ சர்வாதிகார
சர்வாதிகாரத்துக்கு வழிவகுக்கக்கூடும்னு இதில் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் குறைபாடுகளை நம்ம பார்க்குறோம். இந்த யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியல் சட்டத்தின் ஒற்றையாட்டை முறையின் அம்சங்கள், யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸ்ட்ராங் சென்டர், ஸ்ட்ராங் சென்டர், பலமான மத்திய அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் கண்ட்ரோல் ஓவர் ஸ்டேட் டெரிட்டரி, மாநில அரசின் மீது மத்திய அரசின் ஒரு ஆளுமை, பவர், சிங்கிள் கான்ஸ்டியூஷன், ஒற்றை அரசமைப்பு, ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதாவது அரசியலமைப்பின் நெகிழ்வுத்தன்மை, இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். அன்இக்குவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ், எமர்ஜென்சி ப்ரொவிஷன், சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒற்றை குடியுரிமை, சிங்கிள் சிட்டிசன்ஷிப், சிங்கிள் இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி, ஒருங்கிணைக்கப்பட்ட ஒற்றை நீதித்துறை, இப்படி நம்ம யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் நம்ம பார்க்குறோம். ஆல் இண்டியா சர்வீசஸ், அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட், ஆளுநர்கள் மத்திய அரசினால் நியமிக்கப்படுதல். அப்போ யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இந்த மாதிரி சில முக்கிய அம்சங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தென் 4.2.2 ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் இன்டு யூனிட்டரி அண்ட் ஃபெடரல் இஸ் பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் ரிலேஷன்ஸ் பிட்வீன் த நேஷனல் அண்ட் த ரீஜனல் கவர்மெண்ட்ஸ், அதாவது தேசிய அரசுக்கும் பிராந்திய அரசுக்கும், அதாவது தேசிய அரசுனால் நம்ம சொல்கிறோம் சென்ட்ரல் கவர்மெண்ட், தேசிய அரசு, ரைட், இன்டு த யூனிட்டரி அண்ட் ஃபெடரல் இஸ் பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் த ரிலேஷன் பிட்வீன் த நேஷனல் அண்ட் த ரீஜனல் கவர்மெண்ட்ஸ், அப்போ பிராந்திய அரசாங்கம், அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட், இந்த மாதிரி அரசாங்கம் உள்ள ஒரு உறவின் அடிப்படையிலே இந்த மாதிரி கூட்டாட்சி முறை வகைப்படுத்தப்படுதுன்னு நம்ம பார்க்குறோம். நம்ம இந்தியாவில் கூட கூட்டாட்சி முறை இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா. எ ஃபெடரல் கவர்மெண்ட் இஸ் ஒன் இன் விச் பவர்ஸ் ஆர் டிவைடட் பிட்வீன் த நேஷனல் கவர்மெண்ட் அண்ட் த ரீஜனல் கவர்மெண்ட்ஸ் பை த கான்ஸ்டியூஷன் இட் செல்ஃப் அண்ட் போத் ஆப்ரேட் இன் தியர் ரெஸ்பெக்டிவ் ஜூரிஸ்டிக்ஷன் இண்டிபெண்டன்ட்லி. பாருங்கள், யூஎஸ்ஏ, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, ரஷ்யா, பிரேசில், அர்ஜென்டினா ஹேவ் ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ஸ். இதில் பாருங்கள், யூஎஸ்ஏயில் பாருங்கள் கூட்டாட்சி முறை, கூட்டாட்சி முறையை நம்ம பார்க்குறோம். யூஎஸ்ஏ, ஐக்கிய அமெரிக்க நாடுகள், சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, ரஷ்யா, பிரேசில், அர்ஜென்டினா, இதெல்லாம் கூட்டாட்சி முறையே கொண்ட அரசாங்க முறையை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ கூட்டாட்சி முறையில் தேசிய அரசை மைய அரசு அல்லது மத்திய அரசு என்றும், பிராந்திய அரசு, மாநில அரசு அல்லது மாகாண அரசு என்றும் அழைக்கின்றனர். அப்போ நீங்கள் கூட்டாட்சி முறையில் நீங்கள் நல்லா பாருங்களேன், ஃபெடரல் மாடலில் நேஷனல் கவர்மெண்ட் இஸ் நோன் அஸ் ஃபெடரல் கவர்மெண்ட் ஆர் த சென்ட்ரல் கவர்மெண்ட், ஓகே, ஆர் த யூனியன் கவர்மெண்ட். இப்போ ரீஜனல் கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் ப்ரொவின்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், இப்படி நம்ம சொல்லலாம். ஓகே, ரைட். மெரிட்ஸ் ஆஃப் ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், மெரிட்ஸ் ஆஃப் ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், ரெக்கன்சிலேஷன் ஆஃப் லோக்கல் ஆட்டானமி வித் நேஷனல் யூனிட்டி, கூட்டாட்சி முறையில் நிறைகள், நன்மைகள், அதாவது உள்ளூர் சுயாட்சி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டுக்கிடையே சமரசம் ஏற்படுத்துதல், டிவிஷன் ஆஃப் பவர் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ் லீட்ஸ் டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி, அதாவது மத்தியமான அரசுகளுக்கு இடையிலான அதிகார பகிர்வு, இந்த அதிகார பகிர்வு இல்லையா, இதெல்லாம் மேம்பட இது வழிவகுக்கிறத நம்ம பார்க்குறோம். இட் கிவ்ஸ் ரைஸ் டு பிக் ஸ்டேட்ஸ், இட் கிவ்ஸ் ரைஸ் டு பிக் ஸ்டேட்ஸ், அதான் மிகப்பெரிய நாடுகள் தோன்றுவதற்கு வழி செய்கிறது. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ் செக் த டிஸ்பர்ஷன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட், அதிகாரம் பகிர்ந்து அளிக்கப்படுவதால் மத்திய அரசின் சர்வாதிகார போக்கை தடுக்கிறது. மோர் சூட்டபிள் ஃபார் பிக்கர் கண்ட்ரிஸ், மோர் சூட்டபிள் ஃபார் பிக்கர் கண்ட்ரிஸ், மிகப்பெரிய நாடுகளுக்கு பொருத்தமானது. தென் இட் இஸ் குட் ஃபார் எக்கனாமிக் அண்ட் கல்ச்சரல் ப்ராக்ரஸ், பொருளாதார மற்றும் பண்பாட்டு முன்னேற்றங்களுக்கு நன்மை அளிக்கிறது, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ மெரிட்ஸ் ஆஃப் ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி நன்மைகள் இருக்குது. அப்போ சில குறைகளும் இருக்குது, டிமெரிட்ஸ், என்ன டிமெரிட்ஸ், ஃபெடரல் கவர்மெண்ட் இஸ் வீக்கர் வென் கம்பேர்ட் டு த யூனிட்டரி கவர்மெண்ட், ஃபெடரல் கவர்மெண்ட் இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ். அப்போ ஃபெடரல் கவர்மெண்ட்டில் நம்ம சொல்ல போனோம்னா ஒட்டையாட்சி முறையை ஒப்பிடும்போது கூட்டாட்சி முறை பலவீனமானது, செலவினமும் கொண்டது, மோர் எக்ஸ்பென்சிவ். தென் ப்ரொவின்சியல்
டெண்டன்சிஸ் ஆர் வெரி காமன். நிர்வாக சமநிலை குறைபாடு. தென் தேசிய ஒருமைப்பாட்டிற்கு அச்சுறுத்தல், லேக் ஆஃப் தேசிய ஒருமைப்பாடு, லேக் ஆஃப் இன்டரி இன் அட்மினிஸ்ட்ரேஷன், த்ரெட் டு நேஷனல் யூனிட்டி, அதாவது த்ரெட் ஆஃப் நேஷனல் யூனிட்டி, பிராந்திய போக்கில் பொதுவான காரணங்கள், நிர்வாக சமநிலை குறைபாடுகள், தென் தேசிய ஒருமைப்பாட்டுக்கு அச்சுறுத்தல், தென் இரட்டை குடிமுறைன்னு பார்க்கணும், டபுள் சிட்டிசன்ஷிப், டபுள் சிட்டிசன்ஷிப், இரட்டை குடியுரிமை, தென் ரிஜிட் கான்ஸ்டியூஷன் கெனாட் பி அமெண்டட் யூஸ்வலி ஃபார் சேஞ்சிங் நீட்ஸ், மாறி வரும் தேவைகளுக்கு ஏற்ப மாற்றி அமைக்க இயலாது, இந்த அரசியலமைப்பில் மாறி வரும் தேவைகள் மாற்றி அமைக்க இயல முடியாது இல்லையா. த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் சம்டைம்ஸ் பிளேஸ் ஹிண்ட்ரன்சஸ் இன் த ஃபாரின் பாலிசி, வெளியுறவு கொள்கை சில நேரங்களில் மாநிலத்துக்கு தடைகளை ஏற்படுத்துகின்றன, இதெல்லாம் குறைபாடுகள்னு நம்ம பார்க்குறோம். இந்திய அரசியல் கூட்டாட்சி முறையின் சில அம்சமும் இருக்குது, எப்படி ஒட்டியாட்சி முறையில் பார்த்தோம் அதே போல் கூட்டாட்சி முறையில் நம்ம இதை பார்க்குறோம். ஃபெடரல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன், டுயல் கவர்மெண்ட், ரிட்டன் கான்ஸ்டியூஷன், டிவிஷன் ஆஃப் பவர்ஸ், சூப்ரீமிசி ஆஃப் த கான்ஸ்டியூஷன், இரட்டை அரசாங்கம், எழுதப்பட்ட அரசியலமைப்பு, அதிகார பகிர்வு, அரசியலமைப்பின் உயர் அதிகாரம், இப்படி நம்ம பார்க்குறோம் இல்லையா. நெகிழும் தன்மையற்ற அரசியலமைப்பு, அதாவது ரிஜிட் கான்ஸ்டியூஷன், இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, பயாகமரலிசம் இல்லையா, இரண்டு அவை ஆட்சி, இதெல்லாம் ஃபெடரல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஃபெடரல் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்த டேபிளை பாருங்கள், ஒட்டையாட்சி முறை மற்றும் கூட்டாட்சி முறைகள் இடையான வேறுபாடுகள், ஒட்டையாட்சி முறை கூட்டாட்சி முறை இம்பார்ட்டன்ட் வேறுபாடுகள், யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஒட்டையாட்சி முறையில் பாருங்கள், ஒன்லி ஒன் லெவல் ஆஃப் கவர்மெண்ட் ஆர் சப் யூனிட்ஸ், அதாவது ஒரே ஒரு அரசு அல்லது துணைக்குழுக்கள். கூட்டாட்சி முறையில் நீங்கள் பாருங்கள், டூ லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், இரண்டு நிலையில் அரசாங்கம். செகண்ட் பாயிண்ட்டை பாருங்கள், மோஸ்ட்லி சிங்கிள் சிட்டிசன்ஷிப், யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், செகண்ட் பாயிண்ட், மோஸ்ட்லி சிங்கிள் சிட்டிசன்ஷிப், பெரும்பாலும் ஒரே ஒரு குடியுரிமை தான். ஹியர் டுயல் சிட்டிசன்ஷிப், இரட்டை குடியுரிமை. தேர்ட், சப் யூனிட்ஸ் கனாட் ஆப்ரேட் இண்டிபெண்ட்லி, துணைக்குழுக்கள் தன்னிச்சையாக செயல்பட இயலாது. ஹியர் ஃபெடரல் யூனிட்ஸ் ஆர் ஆன்சரபிள் டு சென்ட்ரல் கவர்மெண்ட், தட் இஸ் கூட்டாட்சியின் குழுக்கள் மத்திய அரசுக்கு உட்பட்டவை. ஃபோர்த் பாயிண்ட், நோ டிவிஷன் ஆஃப் பவர், அதிகார பகிர்வு இல்லை. ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்டில் ஃபோர்த் பாயிண்ட், டிவிஷன் ஆஃப் பவர், அதிகார பகிர்வு. தென் லாஸ்டில் நம்ம என்ன பார்க்கலன்னா, சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர், சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர், ஹியர் டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர், அப்படின்னா மையப்படுத்தப்பட்ட அதிகாரம், அதிகார பகிர்வு. அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யூனிட்டரி ஃபார்மா ஃபார்ம் அண்ட் ஃபெடரல் ஃபார்மா கவர்மெண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேயா. நீங்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, இதெல்லாம் முக்கியமானது. நவ் த கிளாஸ் இஸ் ஓவர், வி சீ த நெக்ஸ்ட் கிளாஸ், கண்டினியூ நம்ம பண்ணுவோம் நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து. பார்லிமெண்ட்ரி ஃபார்மா கவர்மெண்ட், அதனுடைய மெரிட்ஸ் டிமெரிட்ஸ், பிரச்சனை ஃபார்மா கவர்மெண்ட், அதனுடைய மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம்.